ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அழகிரி ஸ்டாலின் மேலையும் திமுக கட்சி மேலையும் தொடர்ந்து குற்றங்களை வச்சுட்டே இருந்தாங்க. இதனால ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் ஏற்கனவே இருந்த பிளவானது இன்னும் விரிசல் விட ஆரம்பிச்சது. கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கோபாலபுரம் வீட்டை நோக்கி கருணாநிதியோட குடும்பத்தினர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையிலேருந்து மூக்க அழகிரி வந்துட்டாங்க. இந்நிலையில கோபாலபுரம் வீட்டுல கருணாநிதியோட குடும்பத்தினர் எல்லாருமே மீட் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அழகிரியும் ஸ்டாலினும் சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே கனிமொழியும் செல்வியும் சேர்ந்து அழகிரி எப்படியாவது ஸ்டாலின் கிட்ட பேச வச்சிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. குடும்பத்தினர் எல்லாருமே ஒண்ணு கூடி பேசும்போது அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வச்சுட்டாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. இதனால ஸ்டாலினும் அழகிரியும் சுமூகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கருணாநிதியோட உடல்நிலை மோசமா இருக்கு. உடனே ஸ்டாலின் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அப்ப அழகிரி தான் ஸ்டாலினுக்கு ஊக்கப்படுத்தி கருணாநிதியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸ்டாலின் தோண்ட போதெல்லாம் அழகிரி தான் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணி எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அழகிரியும் ஸ்டாலினும் இப்பதான் வந்து ஒத்துமையா செயல்பட்டு வராங்க. இந்நிலையில கருணாநிதி மூலமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அழகிரியும் ஸ்டாலினும் வந்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.